ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான புது அப்டேட்டை வந்திருக்கேன் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அசத்தலான ஒரு புது அப்டேட் தான் வந்திருக்கேன் மக்களே. ஸோ அதாவது இந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கொடிக்கட்டி பறந்த மொபைல், ஸோ நோக்கியா மொபைல். ஸோ அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவங்களும் நார்மலாக தான் இருந்தாங்க, பட் இப்போ வந்து அவங்க வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நோக்கியாவும் பார்த்திங்கன்னா ஒரு புது மொபைல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ இது வந்து நோக்கியா G42 5G மக்களே. ஸோ இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா 4GB கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காமோடைய Snapdragon 480+ வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருக்காங்க. அண்ட் நோக்கியோட கேமரா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, முன்னாடிலாம் ஒரு காலத்தில் சூப்பராக இருந்த ஒரு கேமரா தான், ஒரு கேமரா மொபைல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் பார்த்தா தான் நமக்கு தெரியும் மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதோடய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 inches தான் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் V3 தான் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90Hz வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் ப்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 560 nits தான். ஸோ அது நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரேர் கேமரா 50MP கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ரோ தான் அது. அதுக்கப்புறம் ஒரு டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க மக்களே, 2MP தான் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080 தான் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 8MP தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1080 30fps தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் தான் வந்து ரிலீஸ் ஆகுது மக்களே.